ராமகிருஷ்ணன். எல்லா கடமைகளையும் செய், ஆனால் மனதை இறைவனிடம் வை. மனைவி, மக்கள், தாய், தந்தை எல்லோரிடமும் சேர்ந்து வாழ், அவர்களுக்கு சேவை செய். அதேவேளை அவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல என்பதை உள்ளத்தில் தெரிந்து வைத்துக் கொள். பணக்கார வீட்டு வேலைக்காரி அங்கே எல்லா வேலைகளையும் செய்கிறாள், ஆனால் அவளது மனம் கிராமத்தில் உள்ள தன் வீட்டையே சதா நினைத்து கொண்டிருக்கிறது. அவள் அந்த பணக்காரரின் குழந்தைகளை தன் குழந்தைகளைப் போல கவனிக்கிறாள். என் ராமன், என் ஹரி என்றெல்லாம் சீராட்டுகிறாள். இருந்தாலும் அந்த குழந்தைகள் தன்னுடையவர்கள் அல்ல என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆமை தண்ணீரில் இங்குமங்கும் திரிகிறது, ஆனால் அதன் மனமெல்லாம் எங்கிருக்கிறது தெரியுமா? தான் கரையிலிட்ட முட்டைகள் மீது. அதேபோல இல்லறத்தில் இருக்கும் உனக்கு எல்லா கடமைகளையும் செய், ஆனால் மனதை இறைவனிடம் வை. இறைவனிடம் பக்தியை அடையாமல் இல்லறத்தில் ஈடுபட்டால் மேலும் மேலும் சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். ஆபத்து, துன்பம், கவலை இவையெல்லாம் அது மோதும் போது மன உறுதியை இழப்பாய். அது மட்டுமல்ல, உலகியல் விஷயங்களில் மனம் செல்கின்ற அளவுக்கு பற்று அதிகரிக்கும். பையில் எண்ணெயை தடவிக்கொண்டு பலாப்பழத்தை வெட்ட வேண்டும், இல்லாவிட்டால் பிசின் கைகளில் ஒட்டிக்கொள்ளும். அதே போல பக்தி என்ற எண்ணெயை பூசிக்கொண்டு இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். இந்த பக்தியை அடைவதற்கு தனிமை தேவை. வெண்ணெய் எடுக்க வேண்டுமானால் உறையிட்ட பாலை தனியிடத்தில் வைக்க வேண்டும். அசைத்து கொண்டிருந்தால் தயித்தோயாது. பிறகு எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பயிரை கடைய வேண்டும். அப்போதுதான் வெண்ணெய் திரண்டு வரும். இன்னும் கேள், தனிமையில் அமர்ந்து இறை சிந்தனையில் ஈடுபட்டால் மனதில் ஞானம், வைராக்கியம், பக்தி முதலியவை உண்டாகின்றன. ஆனால் அதே மனத்தை உலகியல் விஷயங்களில் ஈடுபடுத்தினால் அதன் தரம் தாழ்ந்து விடுகிறது. உலகியல் வாழ்க்கையில் காமினி காஞ்சன சிந்தனைகள் ஒன்றே உள்ளது. இல்லறம் தண்ணீர், மனமோ பால். பாலை தண்ணீரில் கலந்தால் அவை கலந்து ஒன்றாகிவிடும். தூய பாலை காண முடியாது. அதே பாலை தயிராக்கி வெண்ணெயை எடுத்து அந்த வெண்ணெயை தண்ணீரில் இட்டால் அது ஒட்டாமல் மிதக்கும். எனவே தனிமையில் சாதனை செய்து முதலில் ஞானம், பக்தி என்னும் வெண்ணெயை பெறு. அந்த வெண்ணெய் இல்லற வாழ்க்கை என்னும் நீரிலிட்டால் அது நீருடன் கலப்பாது மிதக்கும்.